வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லட்சத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஐடியாலாம் தோணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் தலையிலே ஒரு சோலாரையும் அப்படியே மண்டபால ஒரு ஃபேனையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஃபேன் ஓட ஓட எப்பவும் முகத்துக்கு காற்று வந்துக்கிட்டே இருக்கும்ல, சுற்றி என்னதான் வெயில் அடித்தாலும் நம்ம மட்டும் காத்தோட்டமாக இருக்கலான்னு இப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கோதுமை நெல் இதெல்லாம் காய போடும்போது இருக்கிற பெரிய பிரச்சனையே காக்கா குருவிகள் கிட்ட இருந்து அதை காப்பாற்றுறது தான். அது ரொம்ப ஈஸியாக சமாளிச்சுட்டாங்க. ஆட்கள் எப்பவும் பேசிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஸ்பீக்கரில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமா. இதனால காக்கா குருவிகள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்கள் இருக்கிறத நினச்சிட்டு திரும்பி கூட பார்க்காதான். ஒரு நெல்மணி கூட எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் எல்லாரும் விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணால் நான் ரொம்ப வித்தியாசமாக தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன்னு மண்டையை எப்படி மாற்றி வச்சிருக்கிறாரு பாருங்க. போகிறவங்க வரவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நிமிஷமாவது இவரை நின்று கவனித்து பார்த்துட்டு தான் போவாங்க. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பைக்குக்கு கவர் போட சொன்னால் அதையே ரொம்ப வித்தியாசமாக போட்டிருக்கிறார். எப்படி எப்பவும் பச்சை பசைல்னு புல்வெளியோட இருக்கணுமா, இதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல விட்டா பைக்கு மேலேயே செடியெல்லாம் வளர்த்துருவாங்க போலயே. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இவருக்கு வித்தியாசமான ஒரு ஐடியா தோணி இருக்கு. ஃபேனில் இருக்கிற காற்று கொஞ்சம் கூட வீணாக போகக்கூடாதான், அதுலேயும் மொத்த காற்றும் இவருக்கு மட்டும் வரணுமா, அதுக்காகவே இப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஆனால் முகத்துக்கு மட்டும் காற்று தேவையில்லையா, இந்த ஐடியாவை எங்கே போய் சொல்கிறது. அதுவும் நல்ல அசதியான தூக்கம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரு 15 சேர் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஒரு குட்டி டிம்போவை பிடிக்க தான் பார்ப்போம். ஒரே ஆள் எப்படி அத்தனை சேரை கொண்டு போக முடியும், ஆனால் இங்கே பாருங்க பைக்கிலே எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாங்க. எல்லா சேரையும் தூக்கி வச்சு அவரும் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு. டெம்போ செலவு மிச்சம் தானே. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப கூட்டமான ட்ரெயினில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறத தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கூட்டத்தில் இருந்ததில் கூட ஒருத்தர் வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு. ராத்திரி நேரம் கண்டிப்பாக தூங்க தான் போகிறோம், தூங்கி வேறு யார் மேலேயாவது விழுந்துடக்கூடாதுல்ல, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி அப்படியே கழுத்தோட சேர்த்து ஒரு துண்டை கட்டிக்கிட்டாரு. தூங்கி விழணும்னு நினச்சா கூட விழ முடியாது பாருங்கள். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமாக கண்டுபிடிச்ச ட்ரெயினை தான் பார்க்குறோம். எப்படி வீணாக தூக்கி போடுற பொருட்களை கூட எவ்வளோ அழகாக மாற்றிக்கலாம். எல்லாமே தூக்கி போடுற பிளாஸ்டிக் டப்பா தான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ட்ரெயினே உருவாக்கிட்டாங்க. குட்டி பசங்களுக்கு இதை பார்த்து வர சந்தோஷம் சொல்லவா வேணும். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் விசிறியெல்லாம் உடஞ்சி போன ஃபேனை கூட எவ்வளோ அழகாக மாற்றி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இப்போ கேமரா எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வருமா. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற குட்டி பையன் ஏதோ கணக்கு பார்க்குறான். எண்ணி எண்ணி பார்த்து கையில் உள்ள விரலெல்லாம் முடிஞ்சு போனதுனால இப்போ கால் விரலையும் சேர்த்து எண்ணி இருக்கிறாராம். எப்படி கணக்கு பார்த்தாலும் கணக்கு மட்டும் சரியாகவே வரமாட்டேங்குது. கணக்கு பாடத்தால் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இந்த உண்மையான சிரமம் புரியும். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் நீளம் தாண்டுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம் அப்படின்னு ஒரு பெரிய கம்பையை தூக்கிட்டு இந்த சின்ன குட்டையை கிடக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஒரு தடவை குதிக்கும் போதே கரெக்டாக அந்த குட்டையிலே விழுந்து மொத்தமும் சகதி ஆயிடுச்சு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் காருக்கு பெயிண்ட் அடிக்கிறதை விட வித்தியாசமாக ஏதாவது டிசைன் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு. கையில் இருக்கிற ₹1 காசையெல்லாம் காருக்குள்ளே ஒட்டி முடிச்சிட்டாராம். எப்படி டிசைன் புதுசாக இருக்குது பாருங்கள். இந்த காரை இனி வெளியே கொண்டு போகும்போது ஒவ்வொருத்தராக காசை பிடுங்கி எடுக்காமல் இருந்தால் சரிதான். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காரு ரொம்பவே பளபளன்னு ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மரத்தில் மாங்காய் பறிக்கும்போது அந்த மாங்காய் நேரடியாக தரையில் விழுந்ததுன்னா மாங்காய் அப்படியே கீறல் விட்டு போகுமா. அதை தடுத்து அப்படியே வேகத்தை குறைச்சி தரையில் விழ வைப்பாங்களாம். அதனால தான் இந்த ரெண்டு பேரும் ஏதோ கிரிக்கெட் விளையாடுற மாதிரி மாங்காவை பார்த்து கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் டூல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக தனியாக பாக்ஸ் எல்லாம் விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் வீணாக தூக்கி போடுற இப்படி ஒரு எண்ணெய் கேன் கிடைச்சாலே போதுமா. எப்படி சூப்பரான டூல்ஸ் பாக்ஸ் உடனே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் வேர்க்கடலையை உடச்சி சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமான வேலை தான் அப்படின்னு நினச்சி இப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஈஸியாக உடச்சி முடிச்சிடலாம் பாருங்கள். கைக்கு மசாஜ் கொடுத்த மாதிரியும் இருக்கும், கடலையை உடச்ச மாதிரியும் இருக்கும். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் சந்திச்சுக்கிற ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட ஆகலை உடனே துணியை மாற்றிட்டு போயிட்டாங்க. ரோட்டில் நிற்கிறவங்க எல்லாம் அப்படியே வாயடிச்சு நிற்காத குறை தான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இந்த பூட்டு இந்த லாக்கருக்கு சரியாகவே இல்லையா, அதுக்காக வாங்கின பூட்டை என்ன செய்ய முடியும், அதுக்கு இப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சி கரெக்டாக மாட்டி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக ரொம்ப வித்தியாசமான சில ஐடியாக்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.